இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்களுக்கு என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட மேடை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடிங்கிற ஞாபகம்லாம் வந்துடுச்சு. கமல் சார் கையில் தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அந்த பெருமையோடு நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன். ஸோ அஹமத் வந்து ஒரு பியூட்டிஃபுல் டைரக்டர், ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல பிரதர். இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ, ட்ரிஷா சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு சிச்சுவேஷனில் தான் இருந்திருக்கு. ஒரு நல்ல ஜாலியாக போய் ஒரு இவர் வந்து இப்போது நம்ம இந்த ஹாலிவுட்லலாம் ஃப்ரெண்ட் சீரியல் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது, ஸோ எல்லாமே ஒரு பிக் ஷாட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வரணும் அப்படிங்கிறதுனால சிங்க் சவுண்ட் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஃபிலிம். இப்போ சப்போஸ் நாங்கள் டைலாக் ஏதாவது விட்டுட்டோம்னா திரும்பவும் ஃப்ரம் த டாப் தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய கொடுமைலாம் படுத்தினார் என்ன. பட் உண்மையிலே அந்த குவாலிட்டி படத்தில் தெரிஞ்சது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ளோ ஆஃப் த ஃபிலிம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது இந்த படம் இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்திருக்கு, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. சாங்ஸ்க்காக எல்லாமே வந்து நல்ல காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு, தமிழ் குமரன் சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் ராம் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் கொலீக்ஸ் வினய், சந்தானம், ஒரு நல்ல ஒரு எப்படி ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் பண்ணுறதுங்கிறது வந்து செல்ஃபிஷாக நல்ல ஜாலியாக போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு மனப்பான்மையில் தான். அதே மாதிரி உங்களையும் என்டர்டெயின் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு ஃபிலிம் கொடுத்தோம். அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் அகேன் ட்ரிஷா அண்ட் ஆண்ட்ரியா, ரெண்டு பேரையும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அவங்க கூட நடிக்கிறேன். ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இந்த விழாவோட நாயகன் ஹாரிஸ் சார் என்னோட, அவர் கூட 3வது படம் எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் உங்களுக்கே தெரியும், கோ என்னமோ ஏதோ, நண்பன், இந்த மாதிரி ஹிட் ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் இதுவும் ஒரு ஹிட் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் என்னோட கேமராமேன், என்னோட மதி, என்னோட படத்தோட ஆர்ட் டைரக்டர், ஸோ எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் நான் ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். அப்பா குவார்ட்டர்லாம் வேணாப்பா. அண்ணா நகரில் இருக்கிற அரீனா அனிமேஷனோட வாசலில் தான் நின்றுட்டு இருக்கேன். இதுதான் பெஸ்ட் அனிமேஷன் சென்டர்னு நான் கேள்விப்பட்டேன். ஒன்றுமே தெரியாதவங்க சொல்லித்தரதுக்கு நாங்கள் எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறோம். அனிமேஷன் துறை அல்லது மல்டிமீடியா துறை தான் படிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் மனது சொன்னுச்சுன்னா தைரியமாக இதில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றி உங்களுக்கு வேலைவாய்ப்பு, படிப்பும் வேலைவாய்ப்பும் பெற்றுத்தருவதற்கு நாங்கள் இங்கே தயாராக இருக்கோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் படித்து முடிஞ்ச பிறகு அவங்கள பிளேஸ்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பெனிஸில் அவங்கள பிளேஸ் பண்ணுறோம்.